வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆர்சி ரைடர், நான் உங்கள் உதவி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜிக்ஸர் 155 SF பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜிக்ஸர் 155 SF. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஃப்ரண்ட்லேருந்து போவோம், அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து ஃப்ரண்ட்லேருந்தே போயிடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கைஸ். ஸோ இது இதை நீங்கள் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு செட்டப் தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஆனால் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது வந்து தெரில. ஆனால் வந்து ஒரு யூனிக்கான ஃபேஸ் கொடுக்குது இது வந்து. ஸோ இந்த வைசர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு இனிஷியலாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம அதை ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியும் அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு 41 mm ஒரு டெலஸ்கோபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ்லேயே வந்து கிளைம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹாரன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படியே நம்ம டயர் செக்ஷனுக்கு வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100/80 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17-inch ரிம்ஸ் கைஸ். ஸோ இது வந்து அலாயில் தான் வருது, டியூப்லெஸ் டயர் தான், நைலோ கிரிப் ஜாப்பர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க MRF-லேருந்து. ஸோ ஏபிஎஸ் வந்து வருது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். இந்த ஏபிஎஸ் பற்றி நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம், ஏன்னா இந்த ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியான டிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். 266 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் ரிங்கோட சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா நமக்கான எந்த கூலிங் யூனிட்மே கிடையாது. ஸோ டைரெக்டான ஒரு ஏர் கூல்ட் என்ஜின் இது. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 9 தான் இருக்கும், 9.8:1 இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த மிரர் வந்து சுற்றுது, ஆக்சுவலி இது சுற்றலை, இது மட்டும் சுற்றுது. ஸோ இதுக்கு முன்னாடி BS4 ஒன்று ஓட்டி பார்த்தோம். ஸோ அதுலேயே வந்து இது மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க கைஸ், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வருது, ஹாலஜனில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலரான ஒரு டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான சைட் பேனல், ஸோ இந்த பிளாக் கலர் வேரியன்ட் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கிளாஸ் பிளாக் வந்து எனக்கு யூஸ்வலாக நமக்கு பிளாக் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இங்கே வந்து ஜிக்ஸர் SF-னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் பெல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்கயா. யூஸ்வலாக எனக்கு வந்து இது தொடும், இந்த வாட்டி வந்து தொடலை. 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் நேக்கட் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 160 mm தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபேர்ட் வெர்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, மேபி எல்லாமே ஒன்றா தானே இருக்கும், அப்புறம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தெரியல. ஸோ ஹார்ட் ஆஃப் தி மேட்டருக்கு நம்ம வருவோம் இப்போது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155 cc என்ஜின், 212 என்ஜின். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனோடு வருது, ஆனால் கொஞ்சம் அண்டர் பவர் என்ஜின் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்டா இது அண்டர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 148 kg வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த BS4 வந்து பார்த்திங்கன்னா 146 kg. ஸோ 2 kg வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து பவரை வந்து குறைச்சிருக்காங்க. பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13.6 PS வந்து கொடுக்குறாங்க அட் 8000 RPM. டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது 13.8 Nm ஆஃப் டார்க் அட் 6000 RPM வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இந்த மோட்டார் சைக்கிளை வந்து புல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பார்ப்போம், ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட் ரிவியூல் அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருங்க சொல்கிறேன். பிரேக் லீவர்ஸ் வந்து வேறு ஏதாவது இந்த இடத்துல ஒரு ரப்பர் மெட்டீரியல் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ கிரிப் இருக்காது, காஸ் கட்டிங் பண்ணியிருக்காங்க, பெட்டராக பண்ணியிருக்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, ரியர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ரப்பர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தால் இனிமேல் உங்களுக்கு உட்காரும்போது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தோம், இந்த செக்ஷனுக்கு வந்தோன்னா டேங்க் வந்து நல்லா வந்து ஸ்கல்ப் பண்ணி எடுத்திருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 liters வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டேங்க். ஸோ டேங்க் பற்றி பேசும்போது மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 45 கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே 45 அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க 45 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 45 கிடைக்கலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 5-speed gearbox தான் கொடுத்துருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்த் கியர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். இதுவே ஒரு மேஜர் ட்ராபேக்காக அமையும்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு. பவர் கம்மியாக இருக்கிறதுனால மேபி இவங்க வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீட்காக போயிருக்கலாம். மேபி சிக்ஸ்த்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல க்ரூசிங்க்கான ஸ்பீடாவது கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கிடச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஞ்சம் வந்து ப்ரீமியமாக இல்லை, அதுதான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு டேக்கோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, கியர் போஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷனில் நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்ரி வோல்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே 12 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். ஸோ செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான வந்து இது கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் வந்து 528 தான், ஐ மீன் டோட்டலாக வந்து 528 தான் ஓடி இருக்கு. ஸோ ட்ரிப்பே ட்ரிப் பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நமக்கு வந்து ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடும் அதெல்லாம் வந்து காட்டில் இன்னுமே. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் ஃபில்ஃபில்டான ஒரு செக்ஷனாக இருந்திருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பேஸ் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து இவங்களோட ஸ்மார்ட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ஹாரன் கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. எந்த கீஸ்க்குமே வந்து பேக் லைட் கிடையாது. ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டிஃப்னும் சொல்ல முடியாது, சாஃப்ட்னும் சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரெண்டு சீட்டுமே ஒரே குஷனிங். பேக் சீட் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, ஸோ அப்படி வேணால் சொல்லலாம். பேக் சீட் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஸ்பிளிட் பண்ண கிராப் ரீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டீசெண்டான ஒரு ஸ்டைலிங் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு எல்இடிக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி டைல் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. திரும்பவும் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாப் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து ரியர் செக்ஷன் இந்த கீழே வருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6-way அட்ஜஸ்டபிள் ஒரு மோனோ ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விங் ஆம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது பாக்ஸ் தான் நினைக்கிறேன், பாக்ஸ் டைப் ஸ்விங் ஆம் தான் கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆக்சுவலி டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240 mm. ரியர் செக்ஷனுக்கான டயர் வந்து பார்த்திங்கன்னா 140/60. பின்னாடி டயர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து வண்டியோட அவுட்லுக், இப்படி தான் இருக்கும் வண்டி. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு சிம்பிள் வாக் அரவுண்ட் வந்து நான் காமிச்சிட்றேன். ஸோ ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை கைஸ், ஃபீச்சர்ஸ் வைஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து இது கிளச்சு பிடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ஜின் கட் ஆஃப் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இல்லை, கியர் போட்டா இல்லை கைஸ், சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப்லாம் கிடையாது. ஸோ மீடியா வந்து நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். லெட்ஸ் டைரக்ட்லி கோ இன் டு தி ரைட் ரிவ்யூ. ஸோ கைஸ் வண்டியில் இனிஷியலாக நீங்கள் ஏறி உட்காரும்போதே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் தான் வந்து ஃபீல் ஆகும். ஆக்சுவலி நல்லாவே அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் வந்து லைட்டாக இனிஷியலாக வந்து ஸ்டிஃபாக தான் கைஸ் இருக்குது. ஸோ அந்த குஷனிங்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. மேபி உங்களுக்கு பள்ளத்துலாம் கொஞ்சம் குஷன்டாக வந்து ஃபீல் ஆகும். டேர்ன் ரேடியஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபேட் மோட்டர் சைக்கிளுக்கு இந்தளவுக்கு வந்து டேர்ன் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ கியர் வந்து லைட்டாக வந்து கிளங்கியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து எப்படி சொல்கிறது, யூஸ்வலான ஒரு நார்மலான ஒரு கிளச் தான், கிளச்சில் வந்து எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. ஸோ இனிஷியலாக வந்து ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. 50 இயரில் 50 அந்த மாதிரிலாம் போகும்போது எந்த அளவுக்கும் தெரில கைஸ். மேக்ஸிமம் இது வந்து ஹைவேலாம் அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறதில்லன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பயங்கரமாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். சென்டர் ஸ்டாண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, இருங்க. ரியர் வியூ மிரர் ஓகே, டீசெண்டான ஒரு ரியர் வியூ மிரர். ஸோ நீங்கள் வந்து ரெவ் பண்ணும்போது லைட்டாக வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பேர்லலாம் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து நல்லாவே வந்து வைப்ரேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரோவர் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு பர்சனலாக. ஏன்னா வந்து ஃபுட் ரெஸ்டர்லாம் வந்து ரியர் செட்டாக இல்லை, ஓரளவுக்கு வந்து மீடியமான ஒரு சென்டர் செட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து டூரிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் பவர் வந்து எனக்கு இது வரைக்குமே வந்து இதை பார்த்தீங்களா முறுக்கனா அந்தளவுக்கு அந்த டக்குன்னு அந்த இழுக்கிறதெல்லாம் ஃபீல் ஆகலை.
லைட்டாக வந்து ஒரு நார்மலான ஒரு பவர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து வண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 50 இருக்கும், பின்னாடி யாரும் இல்லை, லாக் ஆகுது. இனிஷியலாக வந்து அந்த பைட்டு நல்லாயிருக்கு, ஆனால் வந்து ஏபிஎஸ் வந்து லாக் ஆகல, எனக்கு பைட் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு புல்லிங்லாம் அந்தளவுக்கு தெரில கைஸ், ரொம்பலாம் புல்லிங் வந்து தெரியாது, ஒரு நார்மலான ஒரு புல்லு தான் இருக்குது வண்டியில். 100 ரீச் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வைசர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல, ஸோ அது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஒரு 126 போகுது, 126 வரைக்கும் போச்சு கைஸ். ஸோ வந்து டாப் எண்ட் வந்து V3 கம்பேர் பண்ணிங்கன்னா கம்மி தான். V3 கூட இது ஆக்சுவலி எந்த விதத்துலேயும் வந்து கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா V3 வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு V3 வந்து என்ஜின் நல்லாயிருக்கும், பில்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பில்டு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க, என்ஜின் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ என்னோடய கருத்து என்ஜின் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிக்ஸருக்கு வந்து ஆக்சுவலி நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைட்ரேஷன்லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல் ஒரு 150cc வந்து அது இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே டைட்ரேஷன் ஏற ஏறாது, நாம்ஸ் ஏற ஏற அப்படியே வந்து குறைச்சிருக்காங்க பயங்கரமாக. ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.45 நினைக்கிறேன், 1,45,000 வரும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அரவுண்ட் ஒரு 14 BHP ஆஃப் பவர், ஒரு 14 BHP ஆஃப் இது தான் உங்களுக்கு கிடைக்குது. ப்ரிசைஸாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து 13.6 PS ஆஃப் பவரு, 13.8 Nm ஆஃப் டார்க்கு தான் வந்து கிடைக்குதுன்றப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம், ஏன்னா வந்து இது ஒரு SOHC செட்டப் தான். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து இந்த 1,45,000 எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஜிக்ஸருக்கு வந்து போகலாம். எனக்கு வந்து பவர் முக்கியம் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய கருத்து. ஆனால் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு 155cc ஒரு டூரிங் செக்மெண்ட்டில் சொல்லணும்னா நான் வந்து ஜிக்ஸர் சொல்லுவேன், ஐ மீன் ஒரு ஃபேர்டு பைக்கை சொல்லணும்னா நான் வந்து ஜிக்ஸரை சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து சொல்கிற அளவுக்குலாம் வந்து இம்ப்ரெசிவாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் வந்து இன்றைக்குமே வந்து ஜிக்ஸருக்கான ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணதில் இப்போ பண்ணதில் எது இதில் ரொம்ப அடி வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னா பவர் ட்ராப் பண்ணது, அதே மாதிரி வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் டு வெயிட் ரேஷியோவில் வந்து லைட்டாக வந்து கம்மியாகுது. ஸோ இதே வந்து நீங்கள் நேக்கட் போர்ஷனுக்கு போனீங்கன்னா வந்து அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து அது 141 kgs தான் வருது, இது 148 kgs. ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு வந்து ஒரு 7 கிலோ வந்து அதிகமாக வருது இல்லை. ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் வந்து நேக்கட்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு விஷயம். நீங்கள் வந்து இது க்ரூசிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 நல்லாவே க்ரூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான், 80 நல்லாயிருக்கு. ஸோ எந்த விதமான ஒரு ஈவன் நீங்கள் வந்து ஒரு 90 வரைக்கும் கூட போகலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு 87, 86, 90, ஸோ இந்த ரேஞ்சில் கூட நீங்கள் போகலாம். ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனால் வந்து டாப் எண்டில் வந்து கொஞ்சம் அடி வாங்குது, அதே மாதிரி மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 45 அந்த ரேஞ்ச் தான் தருது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பிரேக்கோட சைஸ் வந்து குட்டியாக இருந்தாலும் பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது, அந்த பைட்லாம் வந்து நல்லா இருக்குது கைஸ். ஸோ அது வந்து ஒரு விஷயம் வந்து நோட் பண்ண வேண்டியது. ஸோ ரொம்ப போன ஜென்ரேஷன் மாடல் மாதிரி கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான் டார்கு. ஸோ இப்போ லைட்டாக ஒரு சின்ன பிரேக்கிங்கை போட்டு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம 60 போயிட்டுருக்கோம், மட்டியான ரோடு தான். அந்த லாக் ஆகிறது தெரியுதா, ஏபிஎஸ் லாக் ஆகி ரிலீஸ் ஆகுது. ஐ மீன் யூஸ்வலாக ஏபிஎஸ் அப்போ தான் விட்டு பிடிக்கும், ஆனால் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து லாக் பண்ணி கொடுக்காது வீலை, இது வந்து லைட்டாக லாக் ஆகுது. இனிஷியலாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து விட்டு பிடிக்குது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து ஏபிஎஸ் இனிஷியலாக வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இன்னுமே நான் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்ரலில் போட்டாச்சு.
ஸோ என்ஜின் சவுண்ட் கைஸ் இது. இது எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் கைஸ். ஜிக்ஸரை பற்றி என்னோடய கருத்து அவ்வளோதான். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு மோட்டர் சைக்கிள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 150 ஒரு ஃபேட் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும் ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியோட அப்படின்னா யூ கேன் கோ வித் ஜிக்ஸர். ஆனால் பவர் எதிர்பார்க்க முடியாது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு மேபி ஆப்டாக இருக்கலாம். ஹைவேல வந்து ஒரு 90 வரைக்கும் க்ரூஸ் பண்ணலாம் கைஸ். அதுக்கு மேலே கொஞ்சம் திணறும். எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து என்ஜினை வந்து கதரை விட்டு ஓட்டுவீங்க. ஸோ டாப் எண்ட் ஒரு 126 போனாலும் மீதியெல்லாம் இனிஷியலாக அதை பாருங்களேன். நான் இப்போ கியர் போடுறேன்ல, கியரெல்லாம் உழலை, பின்னாடி நவுத்தி தான் நான் கியர் போடுறேன். ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர், அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க மீதி வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி மக்கள்ஸ்.